ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து குட்டீஸ்க்கு கூட இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காயின்னு சொல்ல முடியாது, கீரை. கீரை வந்து மேக்ஸிமம் கிட்ஸுக்கு வந்து நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அதுவும் நீங்க அசந்தே போயிருவீங்க. இது என்ன கீரை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மிளகு தக்காளி கீரை, சும்மாவே துவக்கும் அது, ஆனா ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். அப்படியே வந்து சூப்பி நூடுல்ஸ் எப்படி சாப்பிடுவாங்க, அப்படியே சூப் அந்த மாதிரி இதுல எடுத்து சாப்பிடுவாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல மிளகு தக்காளி கீரை, அதுல மிளகு தக்காளி நல்ல கருப்பு கலர்ல இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கழுவிட்டு தண்ணியை எல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல சேர்த்துக்கங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனாலதான் நம்ம குக்கர்ல சேர்த்திருக்கோம். நீங்க வந்து குக்கர்ல வேண்டாம் நினைச்சீங்கன்னா பாத்திரத்துல கூட இதை செய்யலாங்க. இது மேல ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கங்க. அப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன். இது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை வெங்காயம் தான் சேர்த்துக்கறணும். சேர்த்துட்டு இப்போ கீரை பாக்குறதுக்கு இவ்வளவு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சமா மட்டும் தண்ணி சேருங்க, ஒரு அரை டம்ளர் போதுமான அளவுங்க. இதுல நம்ம வந்து பருப்பு இதெல்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால தண்ணி கம்மியா ஊத்தினாலே போதும். இதை நம்ம அப்படியே அடுப்புல வச்சு ஒரு ரெண்டு விசிலுக்கு விட போறோம், அரைச்சு இனிமேதான் சேர்க்க போறோம். சோ அரைக்கிறதெல்லாம் இருக்கு, இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அதுக்குள்ள அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பாத்திரலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க, அதுல தேங்காய் ஒரு சில், நல்ல பெரிய சில தேங்காய், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்பு இருக்கு இல்லையா, அரை டீஸ்பூன் தான் சேர்க்கணும். எல்லாமே அப்படியே மைல்டா இருக்கணும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மைல்டா இருந்துச்சுன்னா. இப்போ நல்லா இந்த மாதிரி லைட்டா குறக்கறன் இருக்க மாதிரி, ரொம்ப நைஸா வேண்டாம், லைட்டா குறக்கறன் இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு விசிலும் வந்தாச்சு, பாக்கலாம். பாருங்களேன், தண்ணி நம்ம அளவா சேர்த்ததுனால கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு பாருங்க. சோ இந்த தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம தாளிக்கும் பொழுது நம்ம சேர்த்துக்கிற போறோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்காம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் தண்ணியே இருக்கும். பார்க்கும் பொழுது கீரை நிறைய இருந்துச்சு, ஒரு கட்டு கீரை பாருங்களேன், இவ்வளவு ஒரு பவுல் மட்டும் தான் வரும், அந்த அளவுக்கு கம்மியாயிருச்சு. இந்த அளவு நீங்க செய்ய சரியா இருக்கும். சின்ன தக்காளியா இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போடுங்க, பெருசா இருந்துச்சுன்னா அரை தக்காளி போடுங்க. தண்ணி இவ்வளவு அளவுதான் இருக்கு, நீங்க ஒரு கரண்டியாலே லைட்டா அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்ப வந்து கீரை வந்து அங்கங்க கட்டாகும் இல்லையா, அதுக்காக அது ரொம்ப நீளமா இருக்காது. இல்ல நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன், நீங்க நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க, அதுல நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இதுல நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு, சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சதுக்கு அப்புறம் மிளகாய் வெத்தல், காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கங்க. ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிளகாய் வெத்தல் சரியா இருக்கும். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்ப நம்ம கீரை இருக்கு இல்லையா, நம்ம வேக வச்சது தண்ணியோட சேர்த்துக்கணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே சக்கையை சாப்பிட்ற மாதிரி தாங்க, சத்தி எல்லாமே கீழே போயிடும். இந்த கீரை அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். என்னடா அது துவக்குமே அப்படின்னு பாப்பீங்க, ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலங்க, லைட்டா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதுல போறோம். அரைச்சதையும் இதுல சேர்த்துட்டு திக்கா, எவ்வளவு திக்கா உங்களால அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தண்ணியா இருக்கும் கீரை, அதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து லைட்டா பச்சைவாட போகணுங்க, ரொம்ப லைட்டாவே வந்து நீங்க வதக்கி விடுங்க. ரொம்ப போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தேங்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு லைட்டா வந்து வதக்கி விட்டாலே போதும், கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும். இப்ப தேவையான அளவு உப்பு, எப்பயுமே கீரைக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா தான் தேவைப்படும். சோ பார்த்து அளவுக்கு தகுந்த நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய ஆயிரும் உப்பு, அதனால எப்பயும் போறதை விட கம்மியாவே போடுங்க. அவ்வளவுதான், கொதி வந்துருச்சு பாத்தீங்களா. கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன், இந்த மிக்சி ஜார்ல ஒட்டி இருந்த கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு, கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வழக்கமா இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கீரை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கீரை ரொம்பவே பிடிக்கும், பிடிக்காதவங்களும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி எல்லா வகையான கீரை ரெசிபிஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அப்படியே மேல பாருங்களேன், ஐகார்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் போறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.